வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் கிச்சன் சேனல் 2020. இன்றைக்கி நம்ம செட்டிநாடு பனீர் மசாலா செய்ய போகிறோம். எப்படி செய்யணும் பார்க்கலாங்களா? வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேனில் காஞ்ச மிளகாய் 9 நம்பர் நம்ம போட்டு வறுத்து எடுத்துக்கிறோம். ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறோம், ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறோம், ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறோம். நாலுத்தையும் மொத்தமாக வறுத்தெடுத்துக்கிறோம். அது கூட 6 முந்திரியும் சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். அது கூட ஒரு ஸ்பூன் கசக்கசா சேர்த்துக்கிறோம். மசாலா நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதை அரைக்கணும். அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ பன்னீர் மசாலா ரெடி பண்ண போகிறோம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறோம். 1/4 நல்லா சூடாகணும். நல்லா சூடாகிடுச்சு. இப்போது 2 வெங்காயம் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. அது கூட ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறோம், முழு இஞ்சி. ஒரு முழு பூண்டு சேர்த்துக்கிறோம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பூண்டு இஞ்சி வெங்காயம் 3 நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம தக்காளி 3 தக்காளி சேர்க்க போகிறோம். தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறோம். நெய் நல்லா சூடானதும் 200 கிராம் பன்னீர் சேர்த்துக்கிறோம். பன்னீரை லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு. பன்னீர் லைட் ப்ரௌன் அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இப்போது நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி 100 கிராம் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை போட்டுக்கிறோம். 2 வெங்காயம் சேர்த்துக்கிறோம். ரெண்டுத்தையும் பொன்னீரமாக வர அளவுக்கு நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போது ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த காஞ்ச மிளகாய், சீரகம், சோம்பு, மிளகு, முந்திரி, கசகசா வறுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் அது கூட வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி இதையும் நம்ம வறுத்து வச்சுருந்தோம். ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி இதை சேர்த்துக்கிறோம். அது கூட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். மசாலா எல்லாம் ஒன்றா சேர்கிற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கிறோம். நம்ம இப்போ ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கேன் பன்னீரை சேர்த்துக்கலாம். மசாலா சேர்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் நம்ம மூடி போட்டு
வேக விட்டுறலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மசாலா சூப்பராக வந்திருக்கு, ஸ்மெல்லும் நல்லா அருமையாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், செட்டிநாடு பன்னீர் மசாலா சூப்பராக ரெடியாக இருக்குது. இது சப்பாத்தி கூட, பரோட்டா கூட, ஏன் ரைஸ் கூட கூட நல்லாயிருக்கும். நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.